வெங்கடேசன் மதுரையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுள்ளார். அசுபகிரகங்களுடன் சுபகிரக சேர்க்கை, இந்த அசுபகிரகங்களை சுபமாக்கி விடுமா அல்லது அசுபகிரகங்கள் சுபகிரகங்களை அசுபமாக்கி விடுமா? நல்ல கேள்விதான், நுணுக்கமான கேள்விதான். சுபகிரகங்கள் எனும் பொழுது பொது சுபர், லக்ன சுபர் இப்படி இரு விதத்தில் வருவார்கள். சுபர் எனும் பொழுது பொது சுபரை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, லக்ன சுபரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் பொது சுபர் என்பதை விட லக்ன சுபர் என்பதுதான் மிக முக்கியம். லக்ன சுபர் யோகர், நண்பர், பகைவர், பாபர் என்பதுதான் மிக முக்கியம் ஜாதக பலன்கள் சொல்வதற்கு. பொது சுபர் பொது பாபர் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த பொது பாபரே லக்ன சுபர் யோகராக வருவார், பொது சுபரே லக்ன பாபர் பகைவராகவும் வருவார். இப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி பலன்களை நிர்ணயம் செய்ய முடியும்? சரியாக நிர்ணயம் செய்ய முடியாது. பொது சுபர் என்று எடுத்துக்கொண்டால் குரு பொது சுபர், அவர் ரிஷப மிதுன கன்னி துலாம் லக்னங்களுக்கு பாபர் பகைவராகிறார். சுக்கிரன் கடகம் சிம்பம் இவை இரண்டுக்கும், தனுசு மீனம் ஆகிய இரண்டுக்கும் பாபர் பகைவராகிறார். அப்பொழுது இங்கே நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? லக்ன சுபர், லக்ன பாபர் என்பதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே இவர்கள் சேர்க்கையிலே இருக்கும் பொழுது அந்த சேர்க்கையின் இடத்திலே இவர்கள் என்ன பலத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை முதலில் கவனிக்க வேண்டும். சுபகிரக சேர்க்கை அதை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கேன். லக்ன சுபர் லக்ன அசுபர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பொது சுபர் பொது பாபர் என்று எடுத்துக்கொள்ளாமல் லக்ன சுபர் லக்ன அசுபர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இடம் அந்த லக்னத்திற்கு என்ன மாதிரியான இடம், எத்தனையாவது இடம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து அந்த லக்னத்திற்கு அந்த சுபர் என்ன ஆதிபத்தியத்தை பெற்றவர், அவர் தன்னுடைய வீடுகளுக்கு எங்கே இருக்கிறார் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து அவரோடு இணையும் அந்த லக்ன பாபர் என்பவர், அவர் என்ன ஆதிபத்தியத்தை பெற்றவர், இவர்கள் சேர்ந்துள்ள இடத்திலே இவர்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் என்ன, சாரபலம் என்ன, நவாம்ச பலம் என்ன, இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக எடுத்துக்கொண்டவனால் குரு சுக்கிரன் ரெண்டு பேரும் பொது சுபர்கள். இந்த பொது சுபர்களிலே குருதான் வந்து மிக முக்கியமான முழு சுபர் என்று சொல்லக்கூடியவர்கள், சுக்கிரன் என்பது முக்கால் சுபர் என்று சொல்லக்கூடியவர்கள். இப்பொழுது பாபகிரகங்களுடன் இவர்கள் சேரும் பொழுது அவர்களுக்கு பாபத்தன்மை வரத்தான் செய்யும், அதாவது லக்ன பாபர்களுடன். ஆனால் பொது சுபர் பொது பாபர் என்று எடுக்கும் பொழுது அந்த பொது பாபருடன் சேரும் பொழுது சில நேரங்களிலே இந்த ராகு கேது சனியுடன் குரு இணைவது என்பது சண்டாள தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை என்று ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு கருத்து உள்ளது. ஒரே சாரத்தில் 3.20 டிகிரிக்குள் இந்த சனி ராகு கேதுவுடன் குரு இணைந்தால் குரு சண்டாள தோஷத்தில் சிக்கிக்கொண்டு தன்னுடைய சுபத்துவத்தை இழந்து விடுவார் என்று ஜோதிடம் கருத்து சொல்லுகின்றது, ஜோதிட மூல நூல்கள் சொல்லுகின்றது. ஆகவே இதை நாம் கவனத்தில் கொண்டு சரியான முறையில் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் சுபகிரகங்கள் அசுபகிரகங்களில் சுபகிரகங்கள் வந்து சுபமாக்கி விடுமா என்றால் சுபமாக்கவே முடியாது. அசுபகிரகங்கள் அசுபகிரகங்களாகத்தான் இருக்கும், அவை சுபமாக மாறிவிட முடியாது. அசுபகிரகங்கள் வேண்டுமானால் சுபகிரகங்களுடைய வேலையை கெடுத்து விட முடியும், சுபத்துவத்தை கெடுத்து விட முடியும்.
சுபகிரகங்களுக்கு இருப்பதை விட அசுபகிரகங்களுக்கு சக்தி அதிகம். ஆகவே சுபகிரகங்கள் அசுபகிரகங்கள் ஆகியவைகள் கிரக சேர்க்கையில் உள்ள பொழுது இத்தனை விஷயங்களையும் கவனித்து நாம் நிர்ணயம் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே இதை கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட்டால் சிறப்பாக பலனை சொல்ல முடியும். ஆகவே நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை சில முறை திருப்ப திருப்பவும் போட்டு போட்டு பார்த்து அதில் என்ன கருத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் பலன் சொல்வதற்கு முயற்சி செய்தால் பலன் நிச்சயமாக நல்ல அளவிலே சொல்ல முடியும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.